ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 11ஆம் நாள் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை புலிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை சூரிய உதயம் 6:04 திதி இன்று இரவு 8:17 வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:51 வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று அதிகாலை 12:51 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எப்பொழுதுமே இந்த காலை 6 மணிக்கு மேலே தான் இந்த சூரியோதயம் தான் கணக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் துவங்குது இங்கிலீஷ் தேதியில் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் துவங்குதுன்னு கணக்கு 6 மணிக்கு மேலே தான் ஜாதகம் பஞ்சாங்கம் கணக்கெல்லாம் துவங்குது மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சுக்கிரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் பிள்ளைகளின் மூலம் பெருமைகள் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதிர்ஷ திசை கிழக்கு எண் 3 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அகலும் குறிப்பாக அந்த மேஷராசி பரணி நட்சத்திரம் இந்த பரணியில் 2, 3, 4 இந்த பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு அதாவது 1, 2, 3 இவர்கள் சற்று கோபப்படுவார்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் ஆனால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சில பேருக்கு வந்து முள் மாதிரி தைத்து விடும் ஆகையால் பரணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக அமைதியை கடைபிடியுங்கள் யாருடனும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீர்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள் ரிஷபராசி என்பர்களே உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செலவுகளின் தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் பாராட்டப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான தினம் மிதுன ராசி என்பர்கள் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களின் செயல்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் கடகராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் சுபகாரிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் கோபமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வாரிசுகளிடம் அனுசரித்து செல்லவும் வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை விட்டு விடுங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் திட்டமிட்ட பணிகளை இனிதே செய்து முடிப்பீர்கள் பணியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முயல்வீர்கள் மாணவர்களுக்கு நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பொருள் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் கன்னியா ராசி அன்பர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள் தொழிலில் போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலைகள் உண்டாகும் கன்னியா ராசி அன்பர்கள்
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். கன்னியா ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கையை தரும். துலாம் ராசி என்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். அமைதியான செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா பெருமாள் கனெக்டட். பெருமாள்னு வந்துட்டால் அது நரசிம்மமூர்த்தி. நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்வதும் அவருக்கு உண்டான பிரீத்திகளை செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள். விசாகம் நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகர். முருகர் தான் எல்லாத்துக்குமே அல்டிமேட். முருகரை பிடித்து கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, எளிதில் முடியும் என எதிர்பார்த்த காரியங்களில் காலதாமதம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். குணநலன்களின் மாற்றங்கள் ஏற்படும். வாகனம் தொடர்பான வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்படவும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் கவனம் வேண்டும். விருச்சிக ராசி என்பர்கள், இப்பொழுது இன்னொரு வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. சார், ஒரு நிருபர் ஒரு நல்ல கேள்வி கேட்டார் என்கிட்ட. நாள் செய்வது நல்லவர்கள் செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உண்மையிலேயே நல்லவர்கள் கூட செய்வார்களா என்று தெரியாது. ஆனால் நாள், அந்த குறிக்கப்பட்ட நாளானது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால தான் வாஸ்து தினம்னு இருக்குது. அந்த வாஸ்து தினத்தை கடைபிடிக்கிற பொழுது, அன்றைக்கு பூமி பூஜை போடுகிற பொழுது, அந்த வாஸ்து தினமானது எந்த சகலவிதமான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நன்மைகளை மட்டும் நமக்கு கொடுத்து, அந்த வீடானது எந்த தடைகள் தாமதங்கள் இல்லாமல் ஒரு மாதம் கூட ஸ்லோ பண்ணாமல் கடகடகடன்னு வீடு எழுந்து நிற்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த குறிக்கப்பட்ட நாள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நாள். எதுக்கு வந்து திருமண நாள் வந்து ரொம்ப குறிப்பான நாளாக பார்க்குறோம்? சித்தயோகம் நிறைந்த நாளாக பார்க்குறோம், நன்மைகள் நிறைந்த நாளாக பார்க்குறோம். அந்த நேரத்தில் அஷ்டமி தசமி அது மாதிரிலாம் நவமிலாம் வராமல் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நாளானது நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்லும். சில பேர் சொல்லுவாங்க, நிறைஞ்ச அமாவாசையில் பூஜை போட்டேன் சார்னு. அமாவாசையில் பூஜை போடுறது எனக்கு அது அவ்வளோவா சரியாக படலை. அதே மாதிரி நிறைஞ்ச பௌர்ணமியிலையும் பூஜை போடுறது எனக்கு அவ்வளோவா சரியாக படாது. அந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தை தவிர்த்து வளர்பிறை நாட்களில் திங்கள் புதன் வெள்ளி ரொம்ப விசேஷம். செவ்வாய் வந்து மிகப்பெரிய அல்டிமேட்டு. சில பேர் செவ்வாய்க்கிழமை விரும்ப மாட்டாங்க, ஆனால் செவ்வாய்க்கிழமை செய்தால் உங்களுக்கு பன்மடங்கு திரும்பி வரும் நல்ல விஷயங்கள்லாம். வீடு பூஜை போட்டிங்கன்னா இந்த பூஜையானது திரும்ப நிறைய வீடு கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். தங்கம் வாங்கிறது செவ்வாய்க்கிழமை வாங்கினீங்கன்னா அவ்வளோ விசேஷம். திரும்ப திரும்ப தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இது மாதிரியான சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது. இதில் பெரிய இந்த வாஸ்து அப்படின்னு வந்துட்டாலே, வாஸ்து உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். அந்த பரிகாரங்கள் உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். அந்த வாஸ்துவில் என்ன சார் பரிகாரம் அப்படின்னா, சில இடங்களில் சில விதி இருக்குது. கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் தென்கிழக்கு, அங்கே தான் கிச்சன் வரணும். இது மாதிரியான சில பேசிக்ஸ் திங்ஸ்லாம் இருக்குது. சில பேர் மாற்றி போடுறதுனால சில பிரச்சனைகள், அக்னி மூலை சில பிரச்சனைகள் ஏற்படும். மாற்றி அதெல்லாம் பண்ணிவிட்டோம்னா அதற்குத்தான் நாம் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து அதற்கு உண்டான என்னென்ன அமைப்பு இருக்கிறது,
அந்த அமைப்பு நாம் பெற்றாலும் கூட அந்த வாஸ்து நாள் என்றைக்கு வருகிறது மாதத்தில் அந்த மாதத்தில் பார்த்து வாஸ்து நாளில் பூஜை போட்டு அதற்குண்டான சில விஷயங்களை செய்து பரிகார பிரத்தியெல்லாம் செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீர்கள், நல்ல வீடு கட்டுவீர்கள். இதற்குண்டான தெய்வம் அப்படின்னா, இந்த சார் நான் வீடு கட்டணும் அதற்கு அதுக்குண்டான ஒரு தெய்வம் சொல்லுங்கள் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான். அந்த திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்கிற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இல்லமானது உங்களுக்கு கனவு இல்லம். நிறைய பேருக்கு கனவு இல்லமாக இருக்கிறது, அது நிஜம் இல்லமாக மாற்றுவது திருவற்றியூர் வடிவுடையம்மன் அம்மன் தான். ஏன்னா இந்த உலகத்தில் 54 சக்தி பீடங்களில் இருக்கின்ற தெய்வங்களில் ரொம்ப அழகான தெய்வம் இந்த அல்டிமேட், ரொம்ப அழகாக இருப்பா, மிகப்பெரிய அழகு அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான். வேறு எந்த தெய்வமும் அவ்வளோ அழகுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருப்பா அம்பாள். அந்த நின்ற கோலத்தில் அழகான அந்த முகம், அதை பார்த்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள்லாம் ஓடிவிடும். திருவற்றியூர் வடிவுடையம்மன் மிகப்பெரிய அல்டிமேட் பவர் சென்டர். அந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வீடு இல்லம் கிடைத்துவிடும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது வாஸ்துன்னா அது கனெக்டட் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆண்டாளை பிடித்து கொள்ளும் பொழுதும் உங்களுக்கு நல்ல வீடு கிடைத்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்கள், பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழிலில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் அடைவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களில் மாற்றமான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். மகர ராசி அன்பர்களே, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தனவரவுகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மேன்மை உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சேமிப்புகள் அதிகரிக்கும். அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மனை விருத்திக்கான கடன் உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, மன உறுதியுடன் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் பல புதிய மாற்றங்களால் லாபங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வெளிவட்டார நட்பு சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். குடும்பத்தில் பொருளாதாரம் சீராகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன உறுதி மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் ஈடேறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீராகும். மீனராசி அன்பர்கள், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். உடல்நிலையில் சற்று சோர்வுடனும் சுறுசுறுப்பு இன்றியும் காணப்படுவீர்கள். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வான நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.